अस्त्युत्तरस्यां दिशि देवतात्मा हिमालयो नाम नगाधिराजः पूर्वापरौ तोयनिधिवगाह्य स्थितः पृथिव्या इव मानदण्डः। सो போன கிளாஸ்ல வந்து வலித்ரயம் அம்பாளோட வர்ணனையில இருக்கும். அதுல வந்து அவளுடைய காமேன சோபானம் இவ பிரயுக்தம் வலித்ரயம், அந்த காமனால் சோபானமாக படிக்கட்டாக உபயோகிக்கப்பட்ட அந்த வலித்ரயத்தை வர்ணிச்சார். இப்போ அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா அவளுடைய ஸ்தனத்வயத்தை வர்ணிக்கிறார் கவி. அந்யோன்யம் उत्पीडयत् उत्पलाक्ष्याः स्तनद्वयं पाण्डु तथा प्रवृद्धं मध्ये यथा श्याममुखस्य तस्य मृणालसूत्रान्तरम् अपि अलभ्यं। सो வந்து என்ன இந்த ஸ்லோகார்த்தம் என்ன அப்படினா அவளுடைய அந்த ஸ்தன பிரதேசங்கள் ஸ்தனத்வயம் அந்த ரெண்டு ஸ்தனங்களும் எப்படி இருக்கு அப்படினா அந்த உடலுக்கு அவளுடைய சரீரத்துக்கு எந்த அளவுக்கு அழகு இருக்கோ அந்த அழகுக்கு பொருந்த வகையில் நல்ல பருத்த பெருத்த ஒரு ஸ்தனத்தோடு இருக்கா பார்வதி. ஸோ அந்த அப்படிப்பட்ட அவளுடைய ஸ்தனம் வந்து அந்த அளவுக்கு பிரவருத்தமாக இருக்குது. அதில் வந்து ஒரு மிருணால சூத்திராந்தரம் அப்படி அலபியம், அதுக்கு நடுவில் வந்து அந்த இடைவெளிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மிருணால சூத்திரம், ஒரு தாமரையினுடைய அந்த நூல், அதுக்கு கூட அந்த தாமரை நூலில் இருக்கிற இடம் கூட அது கூட புகாத ஒரு மத்திய பாகத்தோடு இருக்குது. அந்த ரெண்டு ஸ்தலமும் அவ்வளோ பெருத்து இருக்குது. ஒன்றுத்துக்கு ஒன்று வந்து அவைகள் வந்து நெருங்கின்றிருக்கு. பரஸ்பரம் அந்யோன்யம் உட்பீடையது, ஒன்றுத்துக்கு ஒன்று அப்படியே நெருக்கமாக பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்தனத்வயம் அவ்வாறு பிரவருத்தம் யதா மிருணால சூத்திராந்தரம் அப்படி அலபியம். ஸோ மிருணால சூத்திர அந்தரம் அப்படி அலபியம். ஸோ தாமரை நூல் இருக்கும் இடம் அதுக்கே அங்கே இடம் கிடைக்குமா அப்படிங்கிற அளவுக்கு அந்த ரெண்டு ஸ்தனங்களும் ஒன்றுக்கொன்று பெருசாக இருக்கிறதுனால ஒன்றுக்கொன்று ஒட்டின்னு இருக்கு. நடுவில் போகிறதுக்கு ஒரு தாமரையினுடைய நூலுக்கு கூட இடம் இல்லாமல் இருக்கும். அதுதான் இங்கே ஸ்தன வர்ணனம். இதில் வந்து அன்வயம் பார்த்தேன்னா அந்யோன்யம் உட்பீடயத்து உட்பலாக்ஷியாக, அதாவது உட்பலாக்ஷியாக அந்யோன்யம் உட்பீடயத்து பாண்டு ஸ்தனத்வயம் ஷியாமமுகஸ்ய தஸ்ய மத்தியே यथा மிருணாலசூத்திராந்தரமபி அலபியம் ததா பிரவருத்தம். ஸோ வந்து இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்யோன்யம் அப்படின்னா பரஸ்பரம், உட்பீடயத்துன்னு சொல்லும்பொழுது நெருக்கின்றிருக்குன்னு அர்த்தம். ஒன்றுக்கு ஒன்று ஒட்டி அவ்வளோ பருத்த ஸ்தனங்களாக இருக்கின்ற காரணத்தினால அது ரெண்டும் வந்து நெருக்கின்றிருக்கிற மாதிரி இருக்குது. அந்யோன்யம் உட்பீடயத்து யாருடைய எது எது அந்யோன்யம் உட்பீடயத்துன்னா அந்த ஸ்தனத்வயம், அந்த ஸ்தனத்வயம் அந்யோன்யம் உட்பீடயத்து. யாருடைய ஸ்தனத்வயம் அப்படின்னா உட்பலாக்ஷியாக, உட்பலம்னா தாமரை, அக்ஷி அப்படின்னா கண்ணு, தாமரை போல நீலத்தாமரை போல் அதனுடைய இதழ் போல இருக்கின்ற கண்களை உடைய அந்த பார்வதியினுடைய ஸ்தனத்வயம் பாண்டு ஸ்தனத்வயம் வெண்மையாக இருக்கின்ற அவளுடைய அந்த ரெண்டு ஸ்தனங்களும் அந்யோன்யம் உட்பீடையது, அது ஒன்றுத்துக்கு உண்டு அப்படியே நெருக்கின்றிருக்கிற மாதிரி இருக்கு. மேலும் அதுக்கு வந்து அந்த ஸ்தனத்வயம் எப்படி இருக்குது அப்படின்னா ஷியாம முகஸ்ய தஸ்ய, தஸ்யன்னு சொல்லும்போது அந்த ஸ்தனத்வயஸ்ய ஷியாம முகஸ்ய அப்படின்னா ஷியாமம்னா கருப்பு, அதனுடைய அந்த மேல்பாகம் அப்படிங்கிறது ஷியாம முகமாக இருக்குது, கருத்து இருக்குது, அந்த பருவ யௌவனத்தினுடைய காலத்தில் அந்த மாதிரி பருத்து இருக்குது. ஷியாம முகஸ்ய தஸ்ய ஸ்தனத்வயஸ்ய மத்தியே அந்த மத்திய பாகத்தில் யதா எவ்வாறு மிருணால சூத்திராந்தரம் அப்படி அலபியம், மிருணால சூத்திரம் அப்படிங்கிறது மிருணாலம்ங்கிறது தாமரை, அதனுடைய சூத்திரம்ங்கிறது நூல், அதுக்கு அந்தரம்னா அவகாசம் ஸ்பேஸு, அதுக்கு கூட ஒரு இடைவெளி கிடைக்காத மாதிரி இருக்குது. அந்த மிருணால சூத்திராந்தரம் அப்படி அலபியம் ததா பிரவருத்தம் அவ்வாறு பிரவருத்தமாக அவ்வாறு நன்றாக ரொம்ப நல்ல பிரவருத்தமாக ரொம்ப வளர்ச்சி பெற்ற ஒரு இரண்டு ஸ்தனமாக அம்பாளுடைய ஸ்தனமானது இருக்கு. கிளியரா இருக்கா? மீனிங் கிளியரா இருக்கா? ஓகே. ஸோ அந்யோன்யம் உட்பீடயத்து, அந்த ஸ்தனத்வயம் அந்யோன்யம் உட்பீடயத்து. யாருடைய ஸ்தனத்வயம் அப்படின்னா உட்பலாக்ஷியாக பாண்டு ஸ்தனத்வயம் ஷியாம முகஸ்ய தஸ்ய, அதனுடைய முகபாகம்ங்கிறது அதனுடைய மேல்பாகம் அது வந்து ஷியாமம் கருத்து இருக்குது, அதனுடைய மத்தியே मृणालसूत्रम यथा मृणालसूत्रांतरमपि अलभ्यम तथा प्रवृत्तम அப்படின்னு சொல்றார் கவி. இதில் வந்து வியாக்கியானத்தை பார்த்துட்டு போகலாம். ஸ்தனத்வயம் வர்ணயதி இது. ஸோ அந்யோன்யம் உத்பலாட்சியாக ஸ்தனத்வயம் ததா பிரவருத்தம். உத்பலாட்சியாக அந்த பார்வத்தியாக அந்த உட்பலே குவலையே இவ அக்ஷினி எஸ்யாக தஸ்யாக. ஸோ வந்து அந்த குவலயம் போல கண்களை உடைய அந்த பார்வதியினுடைய ஸ்தனத்வயம் ஸ்தனயோஹோ குச்சயோஹோ துவயம் துவந்த்வம் அந்த ஸ்தனத்தினுடைய இரண்டு ரெண்டு ஸ்தனமும் ததா வக்ஷியமான பிரகாரேண பிரவருத்தம் பிரகர்ஷேண விருத்தம் பரிபுஷ்டம் ஆசீத். ததா அவ்வாறு வக்ஷியமான பிரகாரேன இங்கு வந்து சொல்லுகின்ற வர்ணிக்கிற பிரகாரத்தினால் அப்படி வந்து ஒரு பிரவருத்தம் பிரகர்ஷேன விருத்தம் பரிபுஷ்டம் ஆசீத்து அந்த மாதிரி ஒரு அழகாக வளர்ந்துருந்தது அந்த ஸ்தனங்கள் ரெண்டும். தமேவ பிரகாரம் ஆக அது எப்படி இருந்தது அப்படின்னா யதா ஷியாம முகஸ்ய தஸ்ய மத்தியே மிருணால சூத்திராந்தரமபி அலபியம் இது. யதா யாதிருஷேன எவ்வாறு யாதிருஷேன வர்தனேன எவ்வாறு அந்த ஸ்தனங்கள் வர்தனம் வளர்ந்திருந்ததினால் ஷியாமமுகஸ்ய ஷியாமம் முகம் எஸ்ய தஸ்ய அப்படி இருக்கின்ற ஸ்தனத்வயஸ்ய எதனுடைய முகம் முகம்ங்கிறது மேலே இருக்குது அது அந்த அது வந்து கருத்து இருக்கோ ஷியாம முகத்துவங்கிறது ஏன் போட்டிருக்காரு அப்படின்னா அதுவும் யௌவன கிருதம். ஸ்தனம் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து அந்த மாதிரி கருத்து இருக்காது. ஆனால் அந்த யௌவன பருவத்தில் அதனுடைய முகப்பிரதேசம் ஆனது கருத்து இருக்கும். ஸோ அதனால் ஷியாமமுகத்துவம் யௌவன கிருதம் தஸ்ய ஸ்தனத்வயஸ்ய மத்தியே அந்தராலே அதனுடைய அந்த ஸ்தனத்வயசிய மத்தியே அது ரெண்டு ஸ்தனத்தினுடைய மத்திய பாகத்தில் அந்தராலே மிருணால சூத்திராந்தரம் மிருணாலஸ்ய சூத்திரம் மிருணால சூத்திரம் தஸ்ய அந்தரம்னா அவகாசம். ஸோ வந்து அந்த அந்த மிருணால சூத்திரத்துக்கு அதனுடைய ஒரு அவகாசம் ஒரு ஸ்பேஸு கிம் புனர் அந்நூத்திராணாம் அந்தரம் இத்தியபி அபிசப்தார்த்தா. ஸோ மிருணால சூத்திராந்தரம் அப்படி அலபியம்னு போட்டிருக்க இடத்துல அபிசப்தம் ஏன் போட்டிருக்காரு அப்படின்னா மிருணாலத்தினுடைய அந்த சூத்திரம் அந்த நூலுங்கிறது ரொம்ப தின்னாக இருக்கும். அது நுழையறதுக்கே அவகாசம் இல்லாத மாதிரி இருக்குது அந்த ஸ்தனத்வயத்தினுடைய மத்திய பிரதேசம். அப்படி அந்த மிருணால சூத்திரங்களே நுழையலை உள்ள அப்படின்னா கிம் புனக அந்நிய சூத்திரானாம் அந்தரம் இத்தியபி இது அபிசப்தார்த்தக. ஸோ இந்த சூத்திரமே உள்ளே போல அப்படின்னா உள்ளே நுழையறதுக்கு பிரசக்தி இல்லை அவகாசம் இல்லை அப்படின்னா அதை விட பெருசாக இருக்கிற சூத்திரங்கள் எப்படி போகும் அதை எம்பசஸ் பண்ணுறதுக்கோசரம் அப்பியலபியம்னு போட்டிருக்கார். அப்பி அலபியம் அலபியம் லப்தும் அசக்கியம் கியதந்தரம் அனயோஹோ இது அவகந்தும் பரீட்சா பிரசங்கே தன் மத்தியம் நியமானஸ்ய விசதந்தோஹோ அந்தரமபி யதா பரீட்சகஜனேன ந லப்யம் ததா பிரவருத்தம் ஆசீத் இத்யர்த்தா. ஸோ வந்து ததா பிரவருத்தம் தஸ்யாக ஸ்தனத்வயம் அப்படின்னு சொல்லும்பொழுது கதம் எவ்வாறு கியத் எவ்வாறு பிரவருத்தம்னு ஒரு கேள்வி இருக்கணும். ஸோ கியதந்தரம் அனையோகோ இந்த ஸ்தனங்கள் ரெண்டுத்துக்கும் நடுவில் எவ்வளவு அந்தரம் ஸ்பேஸ் இருக்குங்கிறத அவகந்தும் தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் பரீட்சா பிரசங்கே அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற அந்த பிரசங்கத்தில் தன் மத்தியே நியமானசிய அதுக்கு நடுவில் எடுத்துக்கொண்டு போன பிசதந்தோஹோ பிசங்கிறது உங்களுக்கு மிருணாலம் அதனுடைய தந்துனா நூல் பிசதந்தோஹோ அந்தரமபி யதா பரீட்சகஜனேன ந லப்யம் ததா பிரவருத்தம் ஆசீத் இத்யர்த்தா. அந்த பிசதந்து அதனுடைய ஒரு நுழையறதுக்கு கூட ஒரு ஸ்பேஸ் இல்லைன்னு அந்த பரீட்சக ஜனேன லப்யமா. ஸோ அந்த மாதிரி பிரவருத்தம் ஆசீத் இத்யர்த்தா அந்த மாதிரி அவளுடைய ஸ்தனங்கள் வந்து பெருத்து இருந்தது. மேலும் என்ன அப்படின்னா இங்கே மிருணால சூத்திரேன பதம் ந லப்தம் இது பாட்டஸ்து சுகமார்த்த அர்த்தோபி அபிசப்தாபாவேன நியூனபதத்துவ தோஷாத்து உபேட்சணியாக. ஸோ வந்து இது வந்து வேற ஒரு பாட்டாந்தரத்தில் வந்து பதம் ந லப்தம்னு இருக்க போல இருக்குது. எந்த புக்கில் இருக்குன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு நான் மல்லிநாத்தர்லையும் பார்க்கல. ஸோ வேற ஒரு பாட்டாந்தரத்தில் இந்த மாதிரி இருக்குது. அந்த மிருணால சூத்திரேன பதம் ந லப்தம்ங்கிறதுனால அர்த்தகா சுகமாக அர்த்தம் வந்து ஈஸியாக புரிஞ்ச பொழுதிலும் அங்கே வந்து நியூனபதத்துவ தோஷங்கிறது இருக்குது. அந்த மீட்டருக்கு ஒட்டி வராமல் பததோஷங்கள் இருக்கும். ஸோ அதனால் அதை விட்டுடலாம். உக்தார்த்த சமர்த்தகம் விசேஷணமாக. மேலும் என்ன அப்படின்னா அந்த ஸ்தனத்வயமானது இந்த மாதிரி மிருணால பிச அந்த பிச தந்து அதுக்கு அவகாசம் இல்லாம அது கூட நுழையறதுக்கு அலபியமா இருக்கிற அந்த ஸ்தனத்தினுடைய மத்திய பிரதேசம் ஏன் அப்படி இருக்குங்கிறத அந்த உக்த அர்த்த சமர்த்தகம் விசேஷணமாக அந்த சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை சமர்த்தனம் பண்ற மாதிரி ஒரு விசேஷணம் என்ன அப்படின்னா அந்யோன்யம் உட்பீடயது இது. அந்யோன்யம்னா பரஸ்பரம், உட்பீடயத்து உத்தாய பீடயத்து. அந்யோன்யம் அப்படிங்கிறது பரஸ்பரம், உட்பீடயத்துனா நெருக்குகின்ற, ஒன்றுக்கொன்று நெருக்குகின்றதாக இருக்கின்றது அந்த ஸ்தனத்வயம். அந்த மாதிரி நெருக்குகின்ற மாதிரி இருக்கிறது அப்படின்னா அதனுடைய அந்த பரிமாணம் அந்த அளவானது பிருகத்து நல்ல பிரவருத்தமாக இருக்குது. பிரவருத்தமாக இருக்கிறதுனால தான் ஒன்று கொண்டு நெருக்கின்ற மாதிரி இருக்குது. அப்படி நெருக்கின்றிருக்கிற காரணத்தினால தான் அங்கே எதுக்கு அவகாசம் இல்லை நுழையறதுக்கு அப்படின்னா பிசத்தந்து கூட இல்லை. ஸோ இந்த ஸ்தனத்வயத்துக்கு எது விசேஷணமாக வர்ணிக்கப்படுகிறது அப்படின்னா அந்யோன்யம் உட்பீடயத்து பரஸ்பரம் நெருக்குகின்ற ஸ்தனத்வயம் உட்பலாட்சியாக ஸ்தனத்வயம் அப்படி புரிஞ்சுக்கணும் சரியா. பரஸ்பரம் பரஸ்பரம் உட்பலாட்சியாக அந்யோன்யம் உட்பீடயத்து ஸ்தனத்வயம் பாண்டு ஸ்தனத்வயம் ததா பிரவருத்தம் அந்த மாதிரி பருத்து இருந்தது. மத்தியே யதா சாமமுகஸ்ய தஸ்ய மிருணால சூத்திராந்தரம் அப்படி அலபியம். ஸோ மேலும் என்ன உட்பீடயத்து உத்தாய பீடயத்து அதையேவ சாரு சுந்தரம் அதனாலேயே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாண்டு இது பாட்டே பாண்டுத்வம் அப்படி யௌவன கிருத்தம். ஸோ பாண்டு இது பாட்டேன்னா இங்கே பாண்டுன்னு தான் பாட்டம் இருக்குது. அதுலேயும் என்னென்னா யௌவனத்துவம் அது அந்த பாண்டுங்கிறது வெண்மை, வெண்மையை குறிக்கிறது. ஸோ அந்த அந்த பாண்டு அப்படிங்கிறதும் அந்த யௌவன கிருத்தம் யௌவனத்தினால எப்படி ஷியாமமுகசிய தஸ்யன்னு சொல்லும்போது அந்த ஸ்தனத்வயம் ரெண்டுத்துக்கும் அந்த ஷியாமமுகம் எப்படி வந்தது அப்படின்னா அதுவும் யௌவனாவஸ்தையில் வர ஒரு சேஞ்ச் இந்த சரீரம். அதே மாதிரி இந்த பாண்டு இந்த வெண்மையாக இருக்கிறதும் என்ன அப்படின்னா அந்த பாண்டுத்வம் அப்படி யௌவன கிருத்தம் அந்த பாண்டுத்வமும் கூட யௌவனத்தினால் செய்யப்பட்டது. ஸோ இந்த மாதிரி அம்பாளினோட ஸ்தனத்வயம் ததா பிரவருத்தம் சரியா. ஸோ அந்யோன்யம் உட்பீடயத்து உட்பலாட்சியாக ஸ்தனத்வயம் பாண்டு ததா பிரவருத்தம் மத்தியே யதா ஷியாம முகஸ்ய தஸ்ய மிருணால சூத்திராந்தரம் அப்யலப்யம். அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா அவளுடைய பாகுத்வயம் வர்ணயதி அவளுடைய ரெண்டு பாகு அந்த ஆம்ஸ் அதை வர்ணிக்கிறார். ஷிரீஷமாலாதிக சௌகுமாரியோ பாஹு ததீயோ இதிமே பிரதர்க்கஹ பராஜிதேனாபி கிருதௌ ஹரஸ்ய யௌ கண்டபாஷௌ மகரத்வஜேன. ஸோ இது என்ன அப்படின்னா அந்த ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம். பிரதர்க்கஹன்னு இருக்குது, சில பாடத்தில் மல்லிநாதர்லாம் விதர்க்கஹன்னு இருக்குது. ரெண்டுமே ஊகிக்கிறோம் ஊகம் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான். ஸோ ஷிரீஷமாலாதிக சௌகுமாரியோ ஷிரீஷமாலாதிக சௌகுமாரியோ பாஹு ததீயோ இதிமே பிரதர்க்கஹ பராஜிதேனாபி கிருதௌ ஹரஸ்ய யௌ கண்டபாஷௌ மகரத்வஜேன. ஸோ இந்த ஸ்லோகத்தில் அம்பாளோட பார்வதியினுடைய பாகுத்வயம் வர்ணிக்கிறார். இது என்ன அப்படின்னா அந்த பார்வதியினுடைய கைகள் அவ்வளவு மிருதுவாக இருந்துதான், சாஃப்டாக இருந்துதான். அது எதோட சாஃப்டாக இருந்தது அப்படின்னா ஷிரீஷ புஷ்பங்களை விட சாஃப்டாக இருந்ததுதான். ஷிரீஷ புஷ்பங்கள் தான் ரொம்ப மிருதுவான பூக்கள், அந்த பூக்களை விட ரொம்ப மிருதுவாக இருந்தது பார்வதியினுடைய கைகள். ஸோ இந்த மன்மதன் என்ன பண்ணான்னா இவளுடைய கைகளை ஒரு சாதனமாக வச்சுண்டு அந்த பரமேஸ்வரனை வின் பண்ணானாம். அதாவது எப்படி அப்படின்னா இது என்ன அப்படின்னா அவன் ஏற்கனவே தோத்தாச்சு அந்த பராஜிதேனாபி மகரத்வஜேன. ஸோ அந்த அவன் தோற்கடிக்கப்பட்டான் அந்த மகரத்வஜா மகரத்வஜன்கிறவன் மன்மதன் மகரம் துவஜம் யாருடைய கொடியில் மகர சின்னம் இருக்கோ அந்த மன்மதனானவன் ஏற்கனவே அம்பை எரிஞ்சு அவன் அவன் இனிமேல் ஃப்யூச்சரில் தோற்று போகிறான். ஸோ அதனாலேயோ என்னமோ இவன் பார்வதியினுடைய பாகுவை ஒரு டூலா ஒரு சாதனமாக வச்சுண்டு அந்த பரமேஸ்வரனை வெற்றி கொள்ளணும்னு நினைக்கிறான். அது எப்படிப்பட்ட பாகு அப்படின்னா அது ரொம்ப மிருதுவாக இருக்கிற ஒரு பாகு. அது எதோட அந்த ஷிரீஷமாலா அதிக சௌகுமாரியோ அந்த ஷிரீஷ புஷ்பங்களினால் செய்யப்பட்ட ஒரு தொடுக்கப்பட்ட ஒரு மாலை அதை விட அதிக சௌகுமாரியோ அதை விட ரொம்ப சாஃப்டாக இருக்கின்ற மிருதுவாக இருக்கின்ற तदियो बाहु அவளுடைய அந்த பாகுக்கள் என்ன அப்படினா அந்த பாகு என்ன பண்றது அப்படினா ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறது அப்படினா ஹரஸ்ய கண்டபாஷு ஹரனுடைய கண்டத்தை அப்படியே ஆலிங்கனம் பண்ண போறது அந்த பாகு. சோ கண்டபாஷம்னு சொல்லும்போது கண்டத்துக்கு அவருடைய கழுத்துக்கு ஒரு பாஷம் போல் ஒரு கயிறு போல் எது இருக்கு அப்படினா அவளுடைய பாகு. சோ அப்படிப்பட்ட அவளுடைய பாகுவானது அந்த சிரீஷ புஷ்பங்களை அவளுடைய மாலையை விட ரொம்ப மிருதுவா இருக்கு. அப்படிப்பட்ட மிருதுவாக இருக்கின்ற அந்த பாகுவை வச்சுண்டு இவன் வந்து மன்மதன் வந்து பரமேஸ்வரனை வெற்றி கொள்ளணும்னு நினைக்கிறான். புரியுறதா உங்களுக்கு? ஏன் அப்படின்னா போன ஸ்லோகத்திலே பார்த்தோம். ஜென்ரலி ஹார்ஷா ஏகம் வஸ்து த்விதா கர்த்தும் பகவஹ சந்தி தன்வினஹ தன்வீச மாரையேவ ஏகஹ த்வயோர ஐக்கியம் கரோதி யஹ. ஸோ வந்து ஹார்டாக இருக்கிற சப்ஸ்டன்ஸை பிரிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு வந்து பெரிய ஒரு இந்த அம்பு எய்யணும். ஆனால் இந்த மாதிரி மன்மத அவஸ்தையை கொண்டு வரத்துக்கு அந்த மன்மதனுக்கே எவைகள் பஞ்சசாயக்கங்கள் தான் அவை அவனுக்கு வந்து சகாயபூதமாக இருக்குது. ஸோ அந்த பஞ்சசாயத்தக்க சாயக்கத்தை வச்சுண்டு அவனால் பண்ண முடியாததை இந்த சிரீஷ புஷ்பத்தை விட மிகவும் மிருதுவாக இருக்கின்ற இவளுடைய பாகுவானது அந்த பரமேஸ்வரனுடைய கண்டபாஷவு கிருத்தம். புரியுதா உங்களுக்கு? சரியா இருக்கா? ஆமாண்ணா இருக்கு இல்லையா? இது ஒன்றும் பார்க்க இன்னும் இன்னும் மேலே மேலே படிக்கும்போது ஒன்றுமே நிறைய சொல்கிறேன் கேளுங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ வந்து இது வந்து அன்வயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பராஜிதேனாபி மகரத்வஜேன யௌ ஹரஸ்ய கண்டபாஷௌ கிருதௌ. அதுக்கப்புறம் ததியௌ பாஹு ஷிரீஷ மாலாதிக சௌகுமாரியௌ இதி மே பிரதர்க்கா ஆர் விதர்க்கா. ஸோ என்ன அப்படின்னா பராஜிதேனாபி மகரத்வஜேன அப்படின்னா பராஜிதேனா அப்படி தோற்கடிக்கப்பட்டவனாயினும் யாரால அப்படின்னா சிவனால பரமேஸ்வரனால் பரமேஸ்வரனால தோற்கடிக்கப்பட்டவனாயினும் அந்த மகரத்வஜேன அந்த மன்மதனால் யௌ அந்த பார்வதி தேவியின் எந்த இரு கைகள் அந்த யௌ யௌ ஹரஸ்ய அந்த சிவபிரானுடைய அந்த பாகு சாரி ஹரஸ் யௌ ஹரஸ்ய கண்டபாஷோ யௌங்கிறது இந்த அந்த பாகுவுக்கு போகிறது. ஸோ பராஜிதேனாபி மகரத்வஜேன தோற்கடிக்கப்பட்டவனான அந்த மகரத்வஜேன அந்த மன்மதனால் அந்த மன்மதனினால் யௌ எந்த பாகு எந்த இவளுடைய இரு கைகளும் ஹரஸ்ய கண்டபாஷோ கிருதம் அந்த பரமேஸ்வரனுடைய கண்டத்துக்கு ஒரு பாஷமாக ஆக்கப்பட்டதோ பாஷம்னா கயிறு கயிறாக ஆக்கப்பட்டதோ. மேலும் என்ன அப்படின்னா ததியோ பாகு அப்படிப்பட்ட அவளுடைய பாகு. ஸோ எப்படிப்பட்ட அவ பாகு அப்படின்னா எந்த பாகுவானது பரமேஸ்வரனுக்கே ஒரு கயராக ஆக்கப்பட்டதோ எப்படிப்பட்ட அந்த பாகுவை வச்சுண்டு பராஜிதேனாபி மகரத்வஜேன அந்த மகரத்வஜனானவன் சிவபிரானினால் தோற்கடிக்கப்பட்டவனாயினும்னா இந்த இன்சிடென்ட்லாம் பின்னாடி தான் வரப்போகிறது. அதெல்லாம் சூச்சகமாக இங்கே சொல்கிறார். ஸோ பராஜிதேனாபி மகரத்வஜேன சிவபிரானினால் தோற்கடிக்கப்பட்ட அந்த மன்மதனால் யௌ எந்த பாகுவை ஹரஸ்ய கண்டபாஷோ கிருத்தவ் ஹரனுடைய கண்டபாஷமாக செய்யப்பட்டதோ ததியோ பாகு அவளுடைய அந்த இரு பாகுக்களும் என்ன அப்படின்னா ஷிரீஷ மாலா அதிக சௌகுமாரியோ இதி மே விதர்க்கா ஷிரீஷ மாலா ஷிரீஷ புஷ்பங்களால் தொடுக்கப்பட்ட ஒரு மாலை அதைவிட அதிகமாக அந்த ஷிரீஷ புஷ்பங்களே ரொம்ப சாஃப்ட்டு அந்த ஷிரீஷ புஷ்பங்களால் தொடுக்கப்பட்ட ஒரு மாலையும் ரொம்ப ஃப்ரஜைலாக இருக்கும் அந்த மாலையை விட அதிகமாக ரொம்ப சௌகுமாரியம் ரொம்ப சாஃப்டாக இருக்கின்ற மிருதுவாக இருக்கின்ற இதையுமே விதர்க்கா எனக்கு வந்து அதுதான் என்னுடைய ஒரு காளிதாசன் சொல்கிறார் எனக்கு நான் அதை தான் ஊகிக்கிறேன் நான் அந்த மாதிரி ஒரு ஊகனங்கிறது பண்ணுறேன் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஒரு ஊகனங்கிறது இங்கே வந்து என்ன அப்படின்னா இங்கே வந்து அரவிந்தம் அசோகம் ச சூத்தம் ச நவமல்லிகா நீலோத்பலம் ச பஞ்சயேதே பஞ்சபானஸ்ய சாயக்காக. ஸோ வந்து இதில் வந்து சில பேர் வந்து இந்த நவமல்லிகாவை தூக்கிட்டு ஷிரீஷ புஷ்பம்னு போடுறா அவருடைய பஞ்சபானங்களில். ஷிரீஷ புஷ்பங்கள் வந்து பஞ்சபாணங்களில் ஒன் ஆஃப் த பானமாக ஒத்துக்கொள்ளப்பட்டதுன்னா அப்போ எப்படி அர்த்தம் சொல்லிக்கலாம் அப்படின்னா, அந்த ஒன் அமாங் த பஞ்சபாணங்கள் வந்து இந்த சிரீஷ புஷ்பங்கள், அந்த பஞ்சபாணத்தையும் எய்தி அவர் மேலே போட்டுட்டு இவனால் அவரை வெற்றி கொள்ள முடியல. அதனால் அந்த சிரீஷத்தை விட மிருதுவான ஒரு அஸ்திரம் எதுனா இந்த பார்வதியினுடைய பாகு. அதை கண்டபாஷமாக சிவனுக்கு பண்ணுறாரு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். சப்போஸ் இந்த பஞ்சபாணங்கள் வந்துக்குள்ளே இந்த சிரீஷ புஷ்பங்கள் வரலன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து அந்த பஞ்சபாணத்தினால் அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. அதனால் பார்வதியினுடைய பாகு, அந்த இரு பாகு, அது ரெண்டுத்தையுமே ஒரு ஆயுதமாக வச்சுண்டு அந்த சிவனை வந்து மோகிக்க வைக்கலாம். புரியுதா உங்களுக்கு? சரியா இருக்கா? வியாக்கியானம் படிச்சுட்டு போகலாம். பாகுத்வயம் வர்ணயதி என்ன அப்படின்னா, ததியோ பாகு ஷிரீஷமாலாதிக சௌகுமாரியோ இதுமே பிரதர்க்கா. ததியோ அப்படின்னா தத் சம்பந்தின்யோ, யார் சம்பந்தினோ அப்படின்னா பார்வதிக்கு சம்பந்தமான பார்வதியினுடைய பாகு, அவளுடைய புஜம், அந்த புஜங்கள் ரெண்டும். ஷிரீஷ புஷ்பைஹி கிருதா மாலா ஷிரீஷமாலா, ஷிரீஷ புஷ்பங்களினால் செய்யப்பட்ட ஒரு மாலைங்கிறது ஷிரீஷமாலா. சில பாட்டங்கள் வந்து வெறும் ஷிரீஷ புஷ்பம்னே இருக்குது, இங்கே வந்து ஷிரீஷமாலான்னு இருக்குது. சரியா? தது அபேட்சாபி அதிகம் சௌகுமாரியம் சுகுமாரத்துவம் யயோஹோ தௌ. அதை விட அந்த சிரீஷமாலா வந்து எப்படி வந்து மிருதுவாக இருக்குமோ அதை விட ரொம்ப அதிகம் சௌகுமாரியம் சுகுமாரத்துவம் அவளுடைய பாகுக்கு இருக்கு. இது உக்த பிரகாரேன பிரதர்க்கா ஊகக, ஒரு இன்ஃபரன்ஸ், ஒரு கெஸ் பண்ணுறேன் நான் அப்படிங்கிறார். பார்வதி புஜயோஹோ சுகுமாரத்துவம் ஷிரீஷமாலாயாக அப்படி அதிகதரம் வயம் மன்யாமகே இத்தியர்த்தா. பார்வதி புஜயோஹோ அந்த பார்வதியினுடைய புஜங்களினுடைய சுகுமாரத்துவம், அதனுடைய ஒரு மிருதுத்துவம், சாஃப்ட்னஸ் வந்து ஷிரீஷமாலாயாக அப்படி அதிகதரம், அந்த ஷிரீஷமாலையை விட அதிகமாக இருக்குது, மிருதுவாக இருக்குது அப்படிங்கிறத வயம் மன்யாமகே இத்தியர்த்தா. கதம் ஏவம் பிரதர்க்கா இத்தியத்ர ஆக, இந்த மாதிரி எதுக்கு யூகிக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னா, யௌ பராஜிதேனாபி மகரத்வஜேன ஹரஸ்ய கண்டபாஷௌ கிருதௌ. ஸோ யௌ பராஜிதேனாபி மகரத்வஜேன ஹரஸ்ய கண்டபாஷௌ கிருதௌ இதி. யௌனா இந்த இடத்துல யௌ பாகு, ஹரஸ்ய கண்டபாஷௌ கிருதௌ எந்த இரண்டு பாகுக்களானது, ஹரஸ்ய பரமேஸ்வரனுடைய, கண்டபாஷௌ கிருதௌ கண்டத்துக்கு ஒரு பாஷம், ஒரு கயிறாக ஆக்கப்பட்டதோ. எப்படிப்பட்ட, யாரால அப்படின்னா பராஜிதேனாபி மகரத்வஜேன, அவன் வந்து தோற்கடிக்கப்பட்டவனாக இருக்கின்ற அந்த மகரத்வஜேன, அந்த மன்மதனினால் ஹரஸ்ய யௌ பாகு ஹரஸ்ய கண்டபாஷௌ கிருதௌ. கிளியரா இருக்கா? யௌ பாகு பராஜிதேன பராஜயம் பிராப்தேன விபலீபூத சுகுமாரதர பூர்வ உபகரணேனாபி இத்தியர்த்தா. ஸோ யௌ பாகு எந்த பாகுவானது, பராஜிதேன பராஜயம் பிராப்தேன பராஜயத்தை அடைந்த அந்த மன்மதனால், அவன் எப்படி முன்னாடி எப்படி பராஜயம் அடைஞ்சான் அப்படின்னா விபலீபூத சுகுமாரதர பூர்வ உபகரணேனாபி இத்தியர்த்தா. அதாவது அந்த காமதேவன் ஆனவன் முன்னாடி வந்து விபலீகிருத்தம், அவனால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்க முடியல. அதாவது மூணா சர்க்கத்தில் வரும் தவ பிரசாதாத் குசுமாயுதோபி, இல்லை அதுக்கு இல்லை அதுக்கு முன்னாடி ஆக்ஞாபய ஞாத விசேஷ பும்சாம் லோகேஷு யத்தே கரணீயமஸ்தி அனுகிரகம் சம்ஸ்மரண பிரவர்த்துமிச்சாமி சம்வர்த்திதம் ஆக்ஞயாதே. ஸோ வந்து உனக்கு என்ன பண்ணணுங்கிறத எனக்கு ஆக்ஞையிடு, நான் வந்து உனக்கு என்ன வேணா பண்ணுறேன் அப்படின்னு வந்து மன்மதன் வந்து இந்திரனுடைய சபையில் வந்து சொல்லுவான். அதுக்கப்புறம் கேன அபியசூயா பதகாங்ஷினாதே நிதாந்த தீர்கைஹி ஜனிதா தபோபிஹி யாவத் பவதி ஆஹித சாயகஸ்ய மத்கார்முகஸ்ய அஸ்ய நிதேஷவர்த்தி. ஸோ வந்து உன்னுடைய பதகாங்ஷினா, உன்னுடைய இடத்தை விரும்புகின்ற கேன எவன் ஒருவனால் நீ வந்து ஏன் இப்படி வந்து ஒரு கஷ்டத்துக்கு உள்ளாயிருக்கேன்னு கேட்குறான் மன்மதன் இந்திரனை பார்த்து. என்னுடைய இந்த சாயகம், என்னுடைய இந்த அம்பு வில்ல வச்சுண்டு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லு, அதை நான் வந்து சாதிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து தவப்பிரசாதாத் குசுமாயுதோபி சகாயமேகம் மதுமேவ லப்துவா कुर्याम हरस्यापि पिनाकपाणेः धैर्यच्युतिं के मम धन्विनो अन्ये इवलो वंदु इंद्रने तन्नै कूप्पिट्टु इंद मादिरी पुगळरान उडने मन्मथनुक्कु वंदु ओरु ओरु एन्न सोल्றது ओरु he felt proud about himself साक्षात् देवेंद्रने नम्मळ वंदु सहायत्तुक्कु कूपिडறாரே एदुक्कु सहायता कूपिडறா அந்த இவனை தாரகாசுரனை அழிக்கிறதுக்கு சுப்பிரமணிய சுவாமி பிறக்கணும் அதுக்கு பரமேஸ்வரனும் பார்வதிக்கும் கல்யாணம் ஆகணும் அது ஆனால் இவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார் இவர் திரும்பி கூட அவளை பார்க்க மாட்டேங்கிறார் ஸோ அவரை வந்து அந்த தபஸ்லேருந்து வெளிக்கொண்டு வர்றது யாரால முடியும் அப்படின்னா சாட்சாத் இந்த வன்மத்தனால தான் முடியும் அதனால அவனை அழைச்சி அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டு வரான் कड़सिया वाक्यते सोल्ली मुडिक्रान अप्पडिना तवप्रसादात् कुसुमायुधोपि उन्नुडैय ओरु अनुग्रहत्तिनाल कुसुमायुधोपि कुसुमंगल पूक्कल आयुधमाग वेच्चिन्डिरुक्किर नानु सहायमेकं मधुमेव लब्ध्वा एनक्कु सहायभूतमाग एदु इरुक्कु अप्पडिना अंद वसंतन वसंत ऋतु अदु ओन्नु तान सहायमा इरुक्कु आना इरुंद पोदिलुम एन्न हरस्यापि कुर्याम पिनाकपाणेहे यारुडैय पिना तवप्रसादात् अहं पिनाकपाणेहे पिनाकम अंद परमेश्वरनेये कूड हरस्यापि अंद शिवपिरानुक्कुम धैर्यच्युतिम अवरुडैय मनदनुडैय उरुदिय वंदु नळुवरा मादिरी सेय्यरदुक्कु एनक्कु सामर्थ्यम इरुक्कु अप्पडिनु सोल्रान अप्पडिये अद गबाल्नु पिडिचुंड्रान इंद्रन सो अंद मादिरी सायकंगळ इंद पंचबाणंगळ तनक्कु आयुधमा वेच्चिंडु आवनुक्कु वंदु अदुल एन्न विपलीभूतं तान यौबाहु पराजितेन पराजयं प्राप्तेन विपलीभूत सुकुमारतर पूर्व उपकरणेनापि इत्यर्थः विपलीभूतं अप्पडिना नष्टम नाशम அவனுக்கு வந்து சக்சஸ்ங்கிறது வரல லாஸ் சுகுமாரतर ரொம்ப கோமலமாக கோமலதரமாக இருக்கின்ற पूर्व उपकरणम उपकरणம்னா ஆயுதம் அவனுக்கு அந்த டூல் அது அதனால கூட அவனுக்கு வந்து அவனால சிவனை வந்து வெற்றி கொள்ள முடியல மகரஹ மத்ஸ்ய விசேஷஹ த்வஜஹ யஸ்ய தேன காமதேவேன சோ மகர த்வஜம் யாருக்கோ அப்படிப்பட்ட காமதேவனால் ஹரஸ்ய பரமேஸ்வரஸ்ய கண்டே பாஷௌ கண்டபாஷௌ ஸ்வவசீகிருத்ய ஸ்வேச்சயா ततः इतः कर्षणार्थं कंटे निक्षिप्तौ पाशौ इत्यर्थः सो वंद हरस्य अंद परमेश्वरनुक्कु कंटे पाशौ अवरुडैय कंठत्तिल पोडपट्ट ओरु पाशम पाशमना कयरु स्ववशी अंद पाशमंगिरदु एन्न अप्पडिना स्ववशीकृत्य स्वेच्छया इंगियो अंगियो इतः ततः कर्षणार्थं कंटे निक्षिप्तौ पाशौ अदावदु अप्पडिये सर्व अधीनमायिट्टार अवर कृतौ विहितौ यः मकरध्वजः पूर्वं दर्पात् देवमासाद्य विपलीभूत सुकुमारतर पूर्व उपकरणः जातः सएव याभ्यां पशुमिव रज्वा कंटे निबध्य आत्मविधेयं चकार यः मकरध्वजः एंद मन्मथनानवन पूर्वं मुन्नाडी दर्पात् तिमिरुनाल तिमिरुंगिरदु इल्ल ஒரு பெரியவா வந்து நம்மள வந்து ஒன்னால முடியும் அப்படினு சொன்னா அதுக்கு நமக்கு ஒரு ஆத்மபலம்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வரும்ல அப்படிப்பட்ட ஒரு தர்பாது தேவமாசாத்ய அந்த தேவனான தேவேந்திரனை ஆசாத்ய விபலீபூத சுகுமாரதர பூர்வ உபகரணஹ ஜாதஹ அவனுடைய பூர்வ உபகரணம் இருக்குபார் அந்த பஞ்ச சாயகங்கள் அவைகள் எல்லாம் விபலமாயிடுது சயேவ மன்மதா யாப்யாம் யாப்யாம்ங்கிறது இங்க பாஹுப்யாம் இந்த பாஹுக்களினால் பசுமிவ ரஜ்வா கண்டே நிபத்திய ஆத்மவிதேயம் சகார பசுமிவ ஒரு பசுவை வந்து கட்டி போடுற மாதிரி ரஜ்வா ஆத்மவிதேயம் சகார அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து நம்ம நீச்சமாக எதுவும் எடுத்துக்க வேண்டாம் இவளுக்கு அதீனமாக ஆக்கப்பட்டார் அந்த ஆக்க செய்வித்தார் அந்த பரமேஸ்வரனை तयोः सौकुमार्यं कथं शिरीशकुसुमादिभिः उपमातुं शक्यम् इति भावः அதாவது இந்த இடத்துல பிரதர்க்கஹ அப்படினு சொல்லும்போது அவளுடைய புஜங்கள் வந்து இந்த சிரீஷ புஷ்பங்களை விட மிருதுவா இருக்குங்கிறது ஒண்ணு இப்படிப்பட்ட பரமேஸ்வரன கண்டபாஷவ கிருதௌ எந்த புஜங்களிலாலோ அப்படிப்பட்ட அந்த புஜங்களை அதாவது த்ரைலோக்கிய அதிபதி அவர் அப்படிப்பட்ட பரமேஸ்வரனை கண்டபாஷவ கிருதௌன்னு சொல்லும்போது அப்படிப்பட்ட அந்த பாஹுக்களை அதனுடைய ஒரு சௌகுமாரியத்தை நீ வந்து சிரீஷ குசுமத்தோட கூட கம்பேர் பண்ண முடியாது இட் இஸ் ஈவன் சாஃப்டர் அதாவது கண்டபாஷவ கிருதௌனா ஒரு மிருகத்தை வந்து பாஷம் போட்டு கட்ட மாதிரி இல்லை இங்கே வந்து ஆசையாக கட்டிக்கிற பாஹு அவைகள் வந்து ரொம்ப மிருதுதாவாக இருக்கும் அது சிரீஷ புஷ்பத்தோட உபமாத்தும் இது சக்கியம் कथम उपमातुं शक्यम् इति भावः इंगे वंदु व्यतिरेका अलङ्कारः अदावदु अवळुडैय कैगळ इंगे उपमेयम् बाहु वंदु उपमेयम् अदुक्कु कंपारिसम एदु अप्पडिना अंद शिरीष पुष्पंगळ अदुदान उपमानम अंद उपमानत्तै विड इंद उपमेयम् वसतिया इरुक्किरदुनाल इंगे वंदु व्यतिरेका अलङ्कारम् सोल्रार सो अप्पडिपट्ट अंद बाहु शिरीष मालाधिक सौकुमार्यौ बाहु तदीयौ इति मे प्रतर्कः पराजितेनापि कृतौ हरस्य यो कंठपाशौ मकरध्वजेन सरिया।